இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிபி பேசின பேச்சு இருக்குல்ல, மோ மை காட், செம்மையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுங்கள். அந்த மனுஷன் மட்டும் அந்த மாதிரி பேசலைன்னா கண்டிப்பாக அவர் வந்து அந்த ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து கீழே வந்திருப்பார். ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, வா இல்லைன்னா உன நாய் கவிட்டு போகும் அப்படின்றது, அது கரெக்டாக சிபிக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இது பிக் பாஸ் சீசன் 5 day 71 உடைய ரிவ்யூ. ஸோ அப்படிங்கிற பார்த்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சண்டே எபிசோடு முடியும் போது அந்த கடைசி அந்த எண்டு ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பாவனி வந்து இந்த மாதிரி நம்ம பிரியங்கா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, எல்லாமே தப்பாக போயிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி, இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அபிநயோட தான் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு, அபிநயம் பாவனையும் பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சோஃபாவில் உட்காந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ கேட்பாங்க, லெட்டரில் என்னதான் எழுதிருந்த அப்படின்ற மாதிரியும் கேட்கும்போது சொன்னீங்கன்னா, ஐ லைக் யூ பட் அவெல்லாம் சே சம்திங் அந்த மாதிரி ஏதோ எழுதிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கிலீஷில் வந்து ஒரு வார்த்தையை வந்து மாற்றி போட்டாலும் அதோடைய பிழை இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே மிஸ்டேக் ஆயிருக்கு. ஏன்னா அபிநயம் வந்து சொல்லியிருந்தாரு ஆரம்பத்திலிருந்து, நான் வந்து அவங்ககிட்ட தப்பான ஒரு விதத்தில் நான் பழகவே இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மோட்டிவோட தான் நான் பழகிட்டு இருந்தேன், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றது அபிநய சைடுடைய பாயிண்ட்ல இருந்தது. ஆனால் நம்மளுடைய பாவனி தான் கொஞ்சம் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லைன்னு தெரியல. மேபி அதான் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் வந்து ஒரு வார்த்தை மாற்றி போட்டால் அது பெரிய பிரச்சனை வரும் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அதை பேசி முடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாவனி வந்து ஏன்ச்சு பெட்ரூமில் போயிட்டாங்க. அது பின்னாடியே வந்து நம்மளுடைய அபிநய் வந்து, ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் பேச பேச அங்கே தூங்கிட்டு இருந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்மளுடைய ராஜு ஏன்ச்சு எப்பா ஏதாச்சும் பேசுறதா வெளியே போய் பேசுங்க, சும்மா இங்கே கத்திட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொன்னது அப்புறமா தான் அவங்க ரெண்டு பேரும் அந்த ப்ராப்ளமே விட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து வேக்கப் சாங் ஆனது வந்து, வேக்கப் சாங் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஆடிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பாவனி அபிநய் மட்டும் தூங்கிட்டு இருந்தாங்க. பாவனி வந்து அபிநய் அபிநய் விக்கட் அப் கிரப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து சைலண்ட்ல இருந்தது, நான் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ நம்ம பிக் பாஸ் என்ன பிளான் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை சும்மா விட்டோம்னா இதை பற்றியே பேசிட்டு இருப்பானுங்க, எப்படியாச்சும் இவங்களை டைவெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைரக்ட் எவிக்ஷன் ப்ராசஸ் பற்றி பேசியிருந்தார். டைரக்ட் எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து அந்த நடக்கும்போது நம்மளுடைய எல்லாருடைய நேம்ஸ் எழுதி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளுடைய சஞ்சீவ் இருக்கர்லையே அவர் வந்து எழுதி போட்டுட்டு சிபி வா அப்படின்னு வாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபன் நடந்தது. அப்போ தான் தெரிஞ்சது அந்த டாஸ்க் எதுக்குன்னா, சும்மா ஃபன்க்காக நம்ம பிக் பாஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் சொல்லியிருப்பார், நான் இப்போ கொடுக்க போகிறதா மெயின் டாஸ்க் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து அந்த நம்பர்ஸ் அனது இருக்கும், அதில் எல்லாருமே வந்து நாமினேட்டாக இருக்கீங்களா, ஸோ அதில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கணும் அப்படின்றத நீங்களாக டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனில் போய் நின்னாங்க. ஆனால் நம்ம செபி மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை விட்டு இறங்கவே இல்லை. என்ன தான் பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு எல்லாத்துலேயும் பூந்து செம்மையாக வந்து பேசிட்டு இருந்தார். இப்போது நம்ம நிருப்பு வந்தார், நிருப்பு வந்துட்டு நீ ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய செபி வந்து அவர் சைடு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சார். நான் தைரியமானவன், என்கிட்ட தில் இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நீ பயப்படுற அப்படின்ற மாதிரியும் சொல்லி பேசி முடிச்சாரு. ஸோ அப்படி முடிச்சதுக்கப்புறமா அமீரும் வந்தார். அமீர் வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பார், நீ சேஃப் கேம் விளாட்ற அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சிபி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் பயங்கரமாக பேசி முடிக்கும்போது அங்கே பாவனை பிரச்சனை வந்தது மீண்டும். ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஸோ அதை எப்படி தான் சார்ட் அவுட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தலைவலி வந்தது அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடு இந்த மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா முக்கியமாக வந்து இவங்க பாவனை அப்படின்னு பிரச்சனையில் யார் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க, அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.